ரெண்டு கட்சி தான் இருந்துச்சு நாட்டில், அரசியல் கட்சி இந்தியர்களில். அதன் பிறகு நீ பார்த்தா பல அரசியல் கட்சிகள் வந்துருச்சு. அதனால் வந்து ஐபிஐ கட்சியுடைய செல்வாக்கு குறையில் அலுப்பு பலம் அதிகரிச்சு. என்னன்னா பாரிசா நேசனில் 25 வருஷம் நம்ம போராடினா கட்சிக்கு ஒன்றுமே கிடைக்கலன்ற அந்த அதிருப்தி தான் ஐபிஐ தொண்டரை சற்று சோர்வடைய வச்சிருக்க வேண்டிய, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎஃப்ல வந்து என்ன தலைமைத்துக்கு பிறகு நிறைய இளைஞர்கள் தான் ஐபிஐ கட்சி உரிமை. ஏன்னா நான் இளைஞர் போய் தலைவர் வந்ததுனால இளைஞர்களுடைய உணர்வு என்ன நமக்கு தெரியும். அது வகையில் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நிறைய இளைஞர்களை அவருக்கு சில வாய்ப்புகள் அரசாங்கம் மூலமாக பெற்றுத்தந்து இளைஞர்கள் நிறைய ஐபிஐ கட்சியில் வந்து இணைவதற்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். நிச்சயமாக ஐபிஐ கட்சியில் வந்து அடுத்த தலைமைத்துவம் எடுக்கிறதுக்கான உருவாக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பிரதமர் வந்தபொழுது நாட்டில் வந்து ஐபிஐ கட்சியில் படித்த பட்டதாரிகள் வந்து பிரதமர் முன்னிலையில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இவங்கெல்லாம் வந்து அடுத்து தலைமைத்துவம் எடுப்பதற்கான வேலைகள் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். பிரதமருடைய கருத்து வந்து உள்ளபடியே நம்ம வரவேற்கிறோம். நாட்டில் எல்லாமே ஒன்றுமே இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இந்திய சமுதாயம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பே குறைவு. ஏன்னு சொன்னால் அரசியல் கட்சியில் வந்து முதல் அவங்க எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கறதுலாம் வந்து சமுதாயம் என்ற சிந்தனை கிடையாது. ஏன்னா ஜாதி என்ற சிந்தனையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த சிந்தனை மாறுற வரைக்கும் சமுதாயம் ஒன்றுபடுத்த ரொம்ப கஷ்டம். எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி இல்லை. நீ பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் மட்டும்தான் இன்றைக்கி அதிகமான அந்த ஊருடல் இருக்குது. அது தான்ஸ்ரீ பண்டிதன் காலத்திலிருந்து அவர் மைக்கா நீக்கிறது அந்த அடிப்படை தான். இன்றைக்கி சில தலைவர்கள் அதில் நீக்கப்படுறதுக்கு காரணம் அதுதான். பேச்சளவில் ஒற்றுமையாக இருக்குன்னு அந்த அளவுக்கு எதுவும் யாரும் ஒற்றுமையாக உட்காந்து பேசுனது கிடையாது. ஏன்னா பிரதமருடைய எதிர்பார்ப்பு இந்த நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சியும் இருந்தால் கூட எல்லோரும் வந்து ஒன்றா இணையணும் அப்படின்றது தான் பிரதமர் எதிர்பார்ப்பு. ஆனால் சில தலைவர் நினைக்கிறாங்கன்னா கட்சியை கழிச்சிட்டு வந்து எங்களை ஒன்றா இணைங்க அப்படின்ற கருத்து சொல்கிறாங்க. அதனால் அந்தமாதிரி சிந்தனை இருந்துச்சுன்னா சமுதாயம் ஒன்றுபடுத்துறது கஷ்டம். தெளிப்படையாகவே நம்ம சொல்லிட்டோம், எந்த சூழ்நிலையும் ஐபிஐ கட்சியை கலைச்சிட்டு வந்து உங்களை ஆனால் உங்களோட இணைந்து சமுதாயத்திற்காக குரல் எழுப்பு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த சூழ்நிலை ஐபிஐ கட்சியை கலைக்கக்கூடிய அந்த சிந்தனை எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஐபிஐ கட்சியை பார்த்தீங்கன்னா மூன்று தரப்பாக பிரிஞ்சதுலாம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அதன் பிறகு நம்ம தலைமை தேர்த்த பிறகு எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு வரதுக்கு நம்ம எல்லா வேலையும் செஞ்சு சில தலைவர்கள் மட்டும்தான் வரல, சில தொண்டர்கள் எல்லாருமே வந்து நம்மளை இணைஞ்சிட்டேன். பல முறை நம்ம பேச்சு நடத்திருக்கிறோம். அவங்களோட நோக்கம் என்னென்னா நீ யார் என்னை கூப்பிட்றது அப்படின் தான். இப்போ நம்ம தலைமைத்து எல்லாத்தையும் முறையாக பதிஞ்சு புதிய ஒரு தலைமைத்து உருவாக்கி புதிய பாதையில் கொண்டு போகும்போது அப்போ எல்லாருமே வந்து மெம்பர்ஷிப் காசு கட்டி தான், உறுப்பினர் சந்தா கட்டி தான் கட்சிகளுக்கு நுழையணும். நான் கட்ட மாட்டேன், நீ யார் என்னை முன்னாடி கேட்குன்னு கேட்டால் அந்த கஷ் கடினம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து நம்மள சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து ஒரு 70% வந்து அதில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு ஒரு 30% தான் இருக்குது. அது கூடையோடு நம்ம அதை இலக்கு அடைஞ்சிருவோம். இன்றைக்கு டாக்டர் சுப்பிரமணிய தலைமையில் இருக்கிறவங்க வந்து எந்த ஐபிஐக்கு எந்த அரசியல் கட்சியும் அவங்க கூப்பிட்டு எதுவுமே செஞ்சது கிடையாது. நாடு முழுதுமே அவங்க ஒற்றுமை பொங்கல்னு சொல்லி போகும் கூட எந்த ஒற்றுமை எந்த கட்சியும் அழைச்சது கிடையாது. தத்துவச்சி தலை பழனிவேல் தலைமையில் இருக்க அந்த அவங்க வந்து எங்களை அழைச்சிருந்தாங்க. எல்லா கட்சி தலைவரும் போனது வந்து ஒரு சமய நிகழ்வாக தான் நம்ம போனோம். நாங்கள் எந்த அரசியல் கட்சியுமே அவங்களும் தனி ஒரு கொள்கை இருக்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சியுடைய இதுலேயும் நம்ம தலைவர்களுக்கு விரும்பலை. குறிப்பாக மைக்கோட அரசியல் விஷயத்தையுமே நம்ம வேணான்னு தான் ஒதுங்கி 25 வருஷம் ஒதுங்கிட்டோம். அந்த கட்சி திருப்பி அந்த தலைவர்களுக்கு எங்களுக்கு விருப்பமே கிடையாது. பிரதமரை நேரடியாகவே நான் சந்தித்து பேச்சு நடத்தும் போது பிரதமருடைய நிலைப்பாடு இந்த நாட்டு சமுதாயத்தின் நிலைப்பாடு பிரதமர் வெளிப்படையே சொல்லியிருக்கிறேன். இப்போ பிரதமரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. குறிப்பாக பிரதமர் வந்து புள்ளிவரமாகவே நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன். நாட்டில் வந்து 48% வந்து சாதாரண ஏழை மக்கள் தான் இருக்கிறோம். அந்த ஏழை மக்கள் பிறக்கிற கட்சி ஐபிஎஃப் கட்சி. அந்த 48%க்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு சொல்லி சொன்னால் பிரதமர் வந்து நம்முடைய கோரிக்கையை ஏற்றிருக்கிறாரு. சமுதாய சிந்தனையில் நம்ம போராடுறோம். அதனால் வந்து எங்கள் லட்சியம் வந்து பாரிசா நுழையணுன்றது தான். அது நிச்சயமாக நிறைவேறின நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கிறோம். பிரதமரை நான் நேரடியாக சொல்லியிருக்கேன், நீங்கள் நம்பிக்கைன்னு சொல்லியிருக்கீங்க இந்திய சமுதாயத்து மேலே. அந்த நம்பிக்கையை நாங்களும் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவர் வந்து நம்ம வைத்திருக்கின்ற சில கோரிக்கைகளை வந்து ஏற்றிருக்கிறாரு. தேசிய முன் தலைவர் முறையில் நான் ஐபிஎஃப் பண்ண முழுமையை ஆதரிக்கிறேன். ஒரு அம்னோ தலைவர் முறையில் நான் ஐபிஎஃப் ஆதரிக்கிறேன். நாட்டில் இருக்க எல்லா 11 கட்சிகளையும் ஆதரிக்குது. ஒரே கட்சி தான் ஆதரிக்க மாட்டேது, மைக்கா மட்டும் ஆதரிக்க மாட்டேதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தொண்டர்கள் என்னை கேட்குறாங்க, நம்ம ஆதரிக்காத மைக்காவை வரும் பொது தேர்தலையும் ஆதரிக்கணும், அந்த சட்டம் நாடாளுமன்றத்தை புறக்கணிக்கணும்னு சொல்லி மக்களுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நான் அதுமாரி நானும் நினச்சது உண்டு. தலைவர் மூலம் நான் நினச்சிக்கணும். ஏன்னா நீங்கள் மட்டும் வாழணும், நாங்களாம் சாகணும்னு நினைக்கக்கூடாது. எல்லோரும் வாழணும் தான் ஆசை. இப்போ ஐபிஐ கட்சியும் பரிசனை பேர் சொன்னால் நீங்கள் 10 பேர் செய்யுங்க, நாங்கள் 2 பேர் 3 பேர் எங்களால் செய்ய முடியும் உதவின்ற அந்த சிந்தனை தான் எங்களுக்கு இருக்குது. நாட்டு எல்லா அரசியல் கட்சிக்கும் அது தான். ஆனால் அவங்க எங்களுக்கு தடுக்கிறப்ப நாங்கள் ஏன் அவங்களை ஆதரிக்கின்ற ஒரு சிந்தனை எனக்கு தலைவர் மூலம் எனக்கு இருக்குது. ஆனால் நம்ம வந்து தேசிய முறை நேசிக்கிறதுனால பிரதமர் ஐபிஐ கட்சி முழு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த சிந்தனையில் சற்று நம்ம வந்து வேறு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். பிரதமர் வந்து பல திட்டங்களை நமக்கு கொடுத்துருக்காரு. குறிப்பாக கல்வித்துக்கு
பிள்ளைகளுடைய ஐபிஎஃப் பிள்ளைகளுடைய கல்வி இதுக்கெல்லாம் அவங்க வந்து அரசாங்கம் நேரடியாக உதவி செய்து நம்ம நேரடி தொடர்பு பிரதமர் இலாக்காவுக்கு நமக்கும் மற்ற பிரதமர் நேரடியாக நான் கேட்டேன், நாங்கள் வந்து உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கு மட்டும் உள்ள கட்சியில் ஐபிஎஃப் சாதாரண ஏழை மக்களுக்கு சேர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை செய்யும் சொல்லி பிரதமர் வந்து இன்றைக்கி ஐபிஎஃப்க்கு வந்து எங்களுக்கும் மதித்து இந்த சமுதாயத்தில் தேர்தலுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு அந்தந்த வட்டாரத்தில் அலி மஜ்லிஸ் கொடுக்கறதுக்கு கத்தோ கம்பம் கொடுக்கறதுக்கு இந்த ஜிஎல்சி இதெல்லாம் வந்து பிரதமர் வந்து நம்ம கோரிக்கையில் எனக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. இது வந்து ஐபிஎஃப் தொண்டர்களுக்கு வந்து முன்பை விட இன்றைக்கு வந்து உற்சாகம் மாய்க்க வேண்டியது ஐபிஎஃப் இருக்கலாம். அம்னோ வந்து முழுமையை எங்களை ஆதரிக்குது, மாசிசா கிராக்கெல்லாம் முழுமையை ஆதரிக்குது. அதனால் தொண்டர்கள் வந்து அந்த உற்சாகம் இருக்குது, மிந்தில சோறு உள்ளப்போ இருபத்தஞ்சி ஆண்டு காலத்தில் இப்போ நமக்கு வந்து நிறைய அரசாங்கம் வந்து தேசிய முன்னேற்ற நஜீப் அவர்களுடைய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறாரு. குறிப்பாக இளைஞர்களுக்கான தொழில்திறன் பயிற்சிக்கு ஐபிஎஃப் கோரிக்கைகளை பிரதமர் ஏற்று உதவி செஞ்சுருக்கிறாரு, செய்துக்கிட்டு இருக்காரு. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி பிரதமர் வழங்குகிற வாய்ப்புகளை நாடு முழுக்க ஐபிஎஃப் தொண்டர்கள் முழுமையாக பயன்படுத்தி வருகின்ற 14 பொதுத் தேர்தல் வந்து நாட்டில் மிகப்பெரிய ஒரு சவாலான தேர்தல். ஸோ நஜீப் அவர்களை வெற்றியடை செய்வதற்கு ஐபிஎஃப் கட்சி தொண்டர்கள் முழுமையாக பாடுபட வேண்டும் என்று இந்த வேலை நான் கேட்டுக்கொள்வோம்.